எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம கழுத்து வலிகளுக்கு கழுத்து பிடிப்பு, கழுத்து தேய்மானம், எலும்பு தேய்மானம், அதனால கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டு அதனால வரக்கூடிய கழுத்து வலி, தோள்பட்டை வலி, கை வலி, தூங்க முடியாம கஷ்டப்படுறது போன்ற விஷயங்களுக்கான உடற்பயிற்சிகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர்கிட்ட இருந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். உங்க கழுத்துல பிராக்சர் எதுவும் இல்லை, வேற எதுவும் குணப்படுத்த முடியாத கண்டிஷன் எதுவும் இல்லை அப்படிங்கறத உங்க டாக்டர்கிட்ட உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹாட் பேக் இருக்கு இல்லைங்களா, சுடுதண்ணி ஊத்தி வச்சு பேக் மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டவல்ல சுடுதண்ணியில் நினைச்சு பொழிஞ்சு அதை ஒரு ஒத்தட மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கழுத்து பகுதியில் இருக்க எல்லா தசைகளுக்குமான எக்ஸசைஸ் முதல் எக்ஸசைஸ். நம்ம ஷோல்டர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணுங்க. எல்லா கழுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போதும் கண்டிப்பா உட்காந்துருங்க, எந்திரிச்சு நின்று பண்ணாதீங்க. பெரியவங்களா இருந்தா தலை சுத்தல் கிருகிருப்பு வரலாம் அப்படிங்கறதுனால எப்பவுமே உட்காந்துக்கிட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷோல்டர்ஸ்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம வந்து இப்ப பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து கழுத்து பகுதியில் இருக்க எல்லா தசைகளுக்குமான எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மெதுவா வந்து வலது பக்கம் திரும்புறோம். அப்படியே நேர்கோட்டில் பார்க்குறோங்க. இப்படி கீழே பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கக்கூடாது. மெதுவாக அப்படியே வலது பக்கம் 90 டிகிரி கோணம் வரைக்கும் நம்ம கழுத்தை திரும்புகிறோம். நார்மலாக மூச்சு விடுங்க. இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 ப்ரீதிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடு 1, 2, 3, 4, 5 நான் கவுண்ட் பண்றேன். ஆனா 3-5 வாட்டி நீங்க நார்மலா ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 5 டைம்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ரெண்டாவது எக்ஸசைஸ்ல நம்ம 45 டிகிரி கோணத்துக்கு நம்ம கழுத்தை திருப்ப போறோம். ஆனா இந்த பிளேன் வந்து இந்த பிளேன் கிடையாது, இது இந்த மாதிரி ஒரு பிளேன். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே 45 டிகிரி கோணத்துக்கு நம்ம அப்படியே கழுத்தை இப்படி திருப்புறோம். எதுக்காக இந்த கையை நான் இப்படி வச்சிருக்கிறேன்னா, அப்போதான் உங்களுக்கு வந்து நான் வேற சைடு பார்க்க முடியாம நம்மளை வந்து கரெக்டாக இந்த பிளேன் நம்மளை பாதுகாக்கும். கரெக்டாக இந்த கோணத்துல நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த கைகளை யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம 45 டிகிரி கோணத்துக்கு கழுத்தை திருப்பிட்டு அதே மாதிரி 5 கவுண்ட்டுக்கு மூச்சு விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் நேர்கோட்டுக்கு வாங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடு அதே 45 டிகிரி கோணத்துக்கு கழுத்தை திருப்புங்க. 5 டைம் நார்மலாக ப்ரீதிங் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்க. மறுபடியும் நேர்கோட்டுக்கு வாங்க. ஸோ இது மாதிரி 5-5 தடவை 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்களா? அடுத்து 3வது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம கீழே குனிகிறோம், மேலே பார்க்குறோம். இதுவுமே வந்து 10 கவுண்ட்டுக்கு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழே அப்படியே கொண்டு போகிறோம். நம்மளோட தாடை பகுதி நம்ம நெஞ்சு பகுதியை தொடர அளவுக்கு குனிஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி 10 வாட்டி மூச்சு எடுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே மெதுவாக மேலே வாங்க. அப்படியே மேல் நோக்கி பாருங்க. அதாவது ஆகாயம் வானத்தை நோக்கி இப்போ பார்க்குறீங்க. இந்த கோணத்தில் மறுபடி 10 வாட்டி கவுண்ட் பண்ணுங்க. ஐ மீன் 10 வாட்டி மூச்சு எடுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மறுபடியும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரீங்க. இது மாதிரி நீங்க 10 வாட்டி பண்ணுங்க. இது 3வது எக்ஸசைஸ். அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண 1, 2, 3 எக்ஸசைஸ் தான். ஆனா இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தசைகளுக்கு கொஞ்சம் வேலையை கொடுக்குறோங்க. எப்படி வேலையை கொடுக்குறோம்னா, நம்ம இப்ப வலது பக்கம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல திரும்பணும் இல்லையா, அதே மாதிரி திரும்ப முயற்சி பண்றோம். ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு திரும்ப முயற்சி பண்றோம். எப்படி? நம்ம கைகளை இந்த இடத்துல வச்சு நம்ம இப்ப வலது பக்கம் திரும்புறேன். நான் திரும்ப நினைக்கும் போது என்ன ஆகுது, என்னோட இடது பக்கம் இருக்கக்கூடிய தசைகள்லாம் பயங்கரமா கண்ட்ராக்ட் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பொசிஷன்ல ரிலாக்ஸா மூச்சு இழுத்து விடுங்க. 5 கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் இடது பக்கம் திரும்புறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க. அப்போ என்னோட வலது பக்க தசைகள்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுறத நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி மூச்சு இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5 மறுபடியும்
நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. இந்த மாதிரி 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு தடையை கொடுத்து நம்ம தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குறோம், வலுவாக்குறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸ்ல என்ன பண்ணணுங்க, நம்ம இப்படி கைகளை வச்சு இப்படி திருப்பணும் இல்லையா, அதே மாதிரி தான், இதே மாதிரி திருப்ப போறோம். ஆனா அதே சமயம் நாம வந்து அப்படி திரும்ப விடாம மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் வேற தசைகள்லாம் இங்க பின்னாடி இருக்கிற தசைகள்லாம் ஆக்டிவேஷன் ஆகும். 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 ஸோ முன்னாடி வந்தது சைடு நோக்கி, ரெண்டாவது வாட்டி பண்ணது இந்த மாதிரி. ஸோ இது வந்து அஞ்சாவது எக்ஸசைஸ். இது மாதிரி 5-5 வாட்டி ரெண்டு சைடு பண்ணிக்கிறீங்க. அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோம், முன்னாடி போனோம் பின்னாடி வந்தோம் அப்படிங்கிறது தான் மூணாவது எக்ஸசைஸ். ஸோ அதே மாதிரி பண்றோம். ஆனா இப்ப என்ன பண்றோம், இப்படி முன்னாடி குனியும் போது நம்ம கைகளை வச்சு நேர்ல நம்மளோட நெற்றியோட நடுப்பகுதியில கைகளை இப்படி வச்சு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். குனிய முயற்சி பண்றோம், ஆனா கஷ்டப்படுறோம், ஆனா நம்மளால குனிய முடியல. ஆனா அதுக்கு பதில கழுத்துக்கு பின்னாடி இருக்க தசைகள்லாம் ஃபுல்லா ஆக்டிவேஷன் ஆகுது, ஃபுல்லா வலுவாகுது. ஸோ இது மாதிரி பண்ணிட்டோமா, இந்த மாதிரி 5 டைம்ஸ் முன்பக்கம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து 5 வாட்டி மூச்சு எழுத்து விடுறோம். அதே மாதிரி பின்பக்கம், பின்பக்கம் பண்றோம் அப்படின்னா பின்பக்கம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால இரண்டு கைகளையும் இப்படி வச்சுக்கோங்க. இரண்டு கைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம அப்படி பின்னாடி குனியத்துக்கு தலையை திருப்புறோம், ஆனா ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்மளால பின்னாடி தலையை திருப்ப முடியல. ஆனா முன்னாடி இருக்கிற தசைகள்லாம் ஆக்டிவேஷன் ஆகுது, ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே 5 கவுண்ட்டுக்கு மூச்சு எடுத்து விடுறோம். ஸோ முன்னாடி பின்னாடி 5-5 வாட்டி பண்றோம். இப்போ 6 எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து 7வது எக்ஸசைஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேற சேர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சேர் இந்த மாதிரி ஒரு சேர்ல, ஸோ இப்படி உட்காரும்போது இந்த சேரோட கால்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த சேரோட கால்களை நல்லா கெட்டியமா இப்படி பிடிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நல்லா கெட்டியமா பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து இடது பக்கம் பிடிச்சிக்கிட்டேன், வலது பக்கம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இடது பக்கம் பிடிச்சிருக்கிறேன். பிடிச்சிட்டு கைகளை இப்படி கொண்டு வந்து அப்படியே வந்து என் கழுத்து பகுதியை திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி மேக்சிமம் எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பிட்டு 1, 2, 3, 4, 5 5 கவுண்ட்டுக்கு மூச்சு எழுத்து விடுறேன். அப்புறம் நேர் பொசிஷனுக்கு வரேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கமாக நம்ம இடது கையை வச்சு கழுத்து திருப்புறேன். இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு மறுபடியும் 5 கவுண்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸும் 5 வாட்டி பண்ணுங்க. 8வது கடைசி எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ட்ரிக்கியான எக்ஸசைஸ் தான். இதுல வந்து ஒரு பக்கம் வந்து கைகளை பின்னாடி கொண்டு போய் நம்ம முதுகுக்கு பின்னாடி இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஸ்கேப்புலா அப்படிங்கிற ஒரு எலும்புங்க. இந்த ஸ்கேப்புலா எலும்பு வந்து நம்ம பிடிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம நடுமுதுகு பகுதிக்கு போகல, நடுமுகுதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த எலும்பு தான் பிடிக்கிறோம். வலது கை வச்சு வலது கை ஸ்கேப்புலா எலும்ப நம்ம இப்படி பிடிக்கிறோம். ஸோ இப்படி வலது கை ஸ்கேப்புலா எலும்ப பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இடது கை இருக்கு இல்லையா, இடது கை மூலமா இடது பக்க கழுத்தை திருப்புறோம். அப்படி இடது பக்க கழுத்தை திருப்பும் போது நான் என்னோட கால்கள் இங்க இருக்கு, என்னோட இடது கால் இங்க இருக்கு. ஸோ என்னோட இடது காலை பாக்குற மாதிரி நான் அப்படியே என் கழுத்தை திருப்புறேன். ஸோ இந்த மாதிரி நான் திருப்பும் போது ஒரு குறிப்பிட்ட தசையை நான் ஆக்ஷன் பண்றேன், ஆக்டிவேட் பண்றேன், அதுதான் லிவேட்டர் ஸ்கேப்புலே. ஸோ இந்த பொசிஷன்ல 5 வாட்டி மூச்சு எடுத்து விடுங்க. அப்புறம் நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இதே எக்ஸசைஸ நம்ம இப்போ மறுபடியும் வலது பக்கம் ரிப்பீட் பண்றோம். இந்த இடது பக்க கை வழியா இடது பக்க ஸ்காப்புலா எலும்ப பிடிச்சுக்கிட்டு வலது கையை வந்து கை இப்படி தலைக்கு பின்னாடி கொண்டு போய் வலது காலை நோக்கி உங்க கழுத்தை திருப்புங்க. மெதுவா பண்ணுங்க, இதெல்லாமே மெதுவா பண்ணுங்க. இது மாதிரி நம்ம 5 கவுண்ட் பண்றோம். 1, 2, 3, 4, 5 மூச்சு எழுத்து விடுறோம். விட்டுட்டு திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் நம்ம பண்றோம். இந்த லிவேட்டர் ஸ்கேப்புலே மசில நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளோட கழுத்து வலி உண்மையிலேயே மேஜிக் மாதிரி குறையும். கூடவே கடைசியா இது வரைக்கும் 8 எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கடைசி எக்ஸசைஸ் ஒன்று சொல்றேன். இது வந்து கடைசி எக்ஸசைஸாகவும் நீங்க பண்ணலாம், இல்லை எல்லா எக்ஸசைஸும் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாகவும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இது வந்து நம்மளோட வர்டிபரா இருக்கு இல்லையா, முதுகு தண்டு கழுத்து தண்டு எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்பு பகுதியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இரண்டு கைகளையும் இப்படி வச்சு நம்ம தாடையில தாடைக்கு கீழே இந்த பகுதியில இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ரிலாக்ஸா நம்ம தாடி பகுதியை அப்படியே மேல்நோக்கி தள்ளுறோம். அப்படி மேல்நோக்கி தள்ளும்போது கழுத்து அப்படியே மேலே கொண்டு போக கூடாது, கழுத்து ஒரே பொசிஷன்ல நேரா தான் பார்க்கணும். நேரா பார்த்துக்கிட்டே அப்படியே
மேல் நோக்கி தள்ளும் போது அப்படியே ரெண்டு ரெண்டு பற்கள், கீழ்த்தாடை பற்கள் மேல் தாடை பற்கள்லாம் ஒன்னொன்னு உன்னோட ஒண்ணு கூடும். அப்புறம் அந்த நாக்கு இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற நாக்கு மேல் அந்த நோக்கி போகும். அப்படியே நீங்க எவ்வளவு தூரம் இந்த கழுத்து இந்த தாடை பகுதி மேல தூக்குறீங்கன்னா அந்த நாக்கு பகுதி மேல் அன்னத்தோட ஒற்ற அளவுக்கு தூக்குறீங்க. இந்த மாதிரி தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இருக்கக்கூடிய கழுத்தெலும்புகள் ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு வலி கழுத்துல இருந்தாலும் அது ரிலாக்ஸ் ஆகும், ரிலீஸ் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃப்ராக்சர் இருக்கக்கூடாது, கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லைன்னா வேற எந்த கழுத்து வலியா இருந்தாலும் இதனால குறையும். ஸோ அதனால இந்த எக்ஸசைஸுமே நீங்க மற்ற எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாகவும் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் 9 எக்ஸசைஸ் நான் இந்த கழுத்து வலிக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்க கழுத்து வலி இருக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க, ஒவ்வொரு எக்ஸசைஸா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள், ஆனா இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சுடுதண்ணி ஊத்தடம் கொடுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப இழுத்து இழுத்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கிறீங்க, அப்போ அந்த தசைகள்லாம் ஒரு மாதிரி இழுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த தசைகள்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்கு அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும். அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கத்தான் நான் சுடுதண்ணி ஊத்தடம் வைக்க சொல்றேன். ஸோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுடுதண்ணி ஊத்தடம் கொடுங்க, எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் 5 நிமிஷம் சுடுதண்ணி ஊத்தடம் கொடுங்க. அதே மாதிரி கழுத்து வலி இருக்கிறவங்க ரொம்ப ஃபிளாட்டான பில்லோவை வச்சுக்கோங்க. எந்த பில்லோ வச்சா வலி குறையுதோ அந்த பில்லோ எதுன்னு கரெக்டா நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல தேய்மானம் வலி ஏற்படலாம். அதனால யாருக்கு என்ன சைஸ் பில்லோன்னு ஒரே ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. சில பேருக்கு கொஞ்சம் பெருசா இருந்தா கரெக்டா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப பிளாட்டா இருந்தா கரெக்டா இருக்கும். ஆனா தலைகாணியே இல்லாம தூங்காதீங்க, கழுத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் தேவை. அதனால கண்டிப்பா தலைகாணி சப்போர்ட்டோட தூங்குங்க. ஆனா தலைகாணியோட சைஸ் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பிளாட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பெட்டுமே வந்து சாஃப்டான மெதுவெதுப்பான பெட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. கழுத்து வலியை பொறுத்த வரைக்கும் பெட் ரொம்ப முக்கியம். இந்த சாஃப்டான பெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கழுத்து வலி பிரச்சனைகள் குறையும். ஸோ கழுத்து வலி குறையறதுக்கான உடற்பயிற்சிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நன்றி, வணக்கம்.